அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தீஞ்சு போன திராவிடத்தை மறுபடியும் வந்து தொடச்சி எடுத்து புதிய தீபமா மறுபடியும் பொறிவோட ஒளிர விட்டுறணும் அப்படின்னு சொல்லி இங்க பல பேர் பாடுபட்டு இருக்கிறாங்க. செத்து புதைச்ச திராவிடத்தை மறுபடியும் தோண்டி எடுத்து அதுக்கு உயிர் கொடுக்குற வேலையை இன்னைக்கு பல பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பட்ட மரத்துக்கு என்னதான் பால் ஊத்துனாலும் அது ஒருபோதும் துளிர் விடாது அப்படிங்கிறது இவர்களுக்கு புரியறதில்ல. ஏனென்றால் இவர்கள் அடிப்படையில் அறிவே இல்லாத திராவிடர்கள். அப்படி தொடர்ச்சியா பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டை வாய்களில் ஒண்ணுதான் நம்ம தெருமுருகன் காந்தி அப்படிங்கிறவர். இவரை வந்து நம்ம வந்து பெருசாலாம் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. வைகோ எடுத்த வாந்தி தான் இந்த திருமுருகன் காந்தி. எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, வைகோ என்ன மாதிரியான அரசியலை கையெழுத்தாரோ அந்த அரசியலை வந்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்துற வேலையை தான் இவர் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, வைகோ வந்து எப்படி பண்ணுவார்னா, ஈழத்துல வந்து தமிழர் மன்ன தமிழர் ஆளணும், ஆனா தமிழ்நாட்டில் வந்து தமிழர் மன்ன திராவிடர் தான் ஆளணும், தமிழ் தேசம்னு பேசிட்டு வரவன் வந்து நமக்கு எதிரி, அவன் பிரிவினைவாதிலாம் சொல்லி இங்க வந்து பிதற்றுவாரு. அந்த பிதற்றலோட எச்சம் தான் இந்த திருமுருகன் காந்தி. இவரும் வந்து அதே வேலைதான் செய்யறாரு. வைகோ வந்து தன்னுடைய மகனை வந்து கட்சியில வந்து எனக்கே தெரிய மகன் வளர்ந்துட்டாரு, தலைவர் அளவுக்கு தகுதி அடைஞ்சிட்டாரு, அதனால என் மகனை வந்து தலைவரா வந்து கட்சியை தேர்ந்தெடுத்துன்னு சொன்ன மாதிரி அறிவிக்கப்படாத ஒரு வாரிசா வந்து நம்ம திருமுருகன் காந்தி வந்து இவர் வளர்த்திருக்கிறாரு. ஆனா வளர்த்ததையும் தருதலையா வளர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறது இப்ப திருமுருகன் காந்தி பேசுறது வந்து தொடர்ச்சியா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம திருமுருகன் காந்தியோட அரசியல் இவ்வளவுதாங்க. திமுக தொடர்ச்சியா ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் எல்லாம் வந்து பக்க பலமா இருப்பாங்க. திமுக என்ன செஞ்சாலும் ஒண்ணு அதை கண்டுக்கிடாம இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஓடி போய் முட்டுக் கொடுப்பாங்க. இவர் கண்டுக்கிடாம இருக்கிற அந்த அணியை சேர்ந்தவர் இல்ல, ஓடி போய் முட்டு கொடுக்குற அணியை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம எதை பேசினா எப்படி பேசினா முதலாளி மகிழ்ச்சி அடைவாரு, நமக்கு வந்து கல்லா கட்ட முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சரியா பேசுற ஆளு. ஆனா இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே தப்பு என்னன்னா, தான் யார பேசுறமோ அவங்க பேர் சொல்லி அவங்க அடையாளத்தோட நான் நாம் தமிழர் கட்சி தான் பேசுறேன், சீமான தான் பேசுறேன்னு சொல்வதற்கு துணிச்சல் இல்லாத ஒரு கோழை தான் இந்த திருமுருகன் காந்தி. நம்ம திருமுருகன் காந்திகிட்ட நம்ம பேச விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், ஈழத்துல தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணும், தமிழ்நாட்டுல தமிழர் நிலத்தை தமிழர் ஆளக்கூடாது, திராவிடர் தான் ஆளணும் அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா இருக்கு. அப்போ நில மொழிவாரி மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டுச்சு, மாநிலங்களுடைய எல்லைகள் ஏன் வரையறுக்கப்பட்டுச்சு, அந்தந்த மண்ணை வந்து அந்தந்த மண்ணின் மகன் தான் ஆளணும் அப்படிங்கிறதுக்காக வரையறுக்கப்பட்டுச்சு. ஆந்திராவை தெலுங்கர் ஆள்றாரு, கன்னடத்தை கன்னடர் ஆள்றாரு, கேரளாவை மலையாளி ஆள்றாரு, தமிழ்நாட்டை தமிழர் தானே ஆளணும், அதுதானே தார்மீக உரிமைன்னு கேட்டா இந்த பொக்கவாய்க்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதில் இல்லை. ஆனா வந்து இல்ல, நாங்க வந்து திராவிடர் தான் ஆளணும்னு சொல்லி இன்னொரு கோமாட்சி நாயுடு மாதிரி பிதற்ற வேலையை அவர் செய்யறாரு. பொதுவா கோமாட்சி நாயுடு தான் வந்து சொல்லுவாரு, எங்க மன்னர்கள் இங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க, அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் உரிமையாளர்கள் சொல்லி சொல்லுவாங்க. டேய், வெள்ளக்காரன் ஆட்சி செஞ்சிருக்கான், போர்ச்சுகீசியன், டச்சுக்காரன், எவ்வளவு வந்து இங்க ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கான். உலகத்துல வந்து ஜனநாயகம் அப்படிங்கறது மலர்றதுக்கு முன்னாடி எல்லா நாடுகளையும் பலமா இருக்கிறவன் பலவீன மரங்களை வீழ்த்திட்டு எல்லா நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம்லாம் போய் ஆட்சி செஞ்சிருக்காங்க. எங்க பாட்டை ராஜராஜ சொல்லணும், ராஜேந்திர சொல்லணும், நாடு விட்டு நாடு கடல் கடந்தா போய் நிகழ்ந்த மடகாஸ்கர் வரைக்கும் போய் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அது வேறு காலம். இப்போ வந்து நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்குள்ள ஜனநாயக அமைப்புக்குள்ள வந்துட்டோம், நம்ம வந்து வரையறுக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவனவன் நிலத்தை அவனவன் ஆள்ற மாதிரி தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும்னு சொன்னா அந்த அறவைக்காடுக்கு புரியாது. அந்த அறவைக்காடோட எச்சமா தான் இன்னைக்கு இந்த அறவைக்காடு பேசிக்கிட்டு இருக்கு. கேட்டா இன்னொன்னு சொல்லுவாங்க, நாங்க தான் வந்து வழக்கம் போல தமிழர்களை படிக்க வச்சோம், கிழிக்க வச்சோம்லாம் பேசுவாங்க. நம்ம அதை பத்திலாம் பேசவேனா நிறைய பேசியாச்சு. நான் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழர்கள் மேல பற்று இருக்கு, தமிழர்கள் நலன்ல அக்கறை இருக்குன்னா ஒரே ஒரு கேள்வியைதான் நம்ம திருமுருகன் காந்திகிட்ட நான் பேச கேட்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, குறிஞ்சா குளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு சங்கரன்கோவில் பக்கத்துல நெல்லை மாவட்டத்துல. அங்க நாயக்கர் காலத்துல குடியேறிய நாயுடுகளும் நாயக்கர்களும் இந்த மண் பூர்வக்குடியா இருக்கக்கூடிய பறையர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு கோயிலை கட்ட விடாம கொலைகள்லாம் செய்து சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா, இன்னைக்கு வந்து கோயில் வந்து கட்டப்படவில்லை. அந்த ஊர் வந்து எப்பவுமே ஒரு போர்க்களமா தான் இருந்துட்டு இருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட தீண்டாமை அடிமை கொடுமைகள் நடந்துருச்சோ அதெல்லாம் இன்னைக்கு அந்த ஊர்ல நடந்துட்டு தான் இருக்கு. எப்பவும் வந்து காவல்துறையோட கட்டுப்பாட்டை இருக்கிற அளவுக்கு அந்த ஊரோட நிலைமை மோசமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு தமிழர்கள் நலன்ல அக்கறை உள்ளவங்க ஈழத்தில் போய் குண்டு மலைக்கு பயப்படாம போய் தலைவரை சந்திச்சு வந்த நீங்க இங்க என்ன கிழிச்சிங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்க விரும்புறேன். அங்க போய் இருதரப்பையும் வந்து சமாதானப்படுத்தி ஒரு பொது முடிவுக்கு ஒரு சுமூகமான முடிவுக்கு வர்றதுக்கு திருமுருகன் காந்தி என்ன கிழிச்சாரு, அவங்க குருநாதர் என்ன கிழிச்சாரு, ஒட்டுமொத்த திராவிடம் என்ன கிழிச்சது அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்க விரும்புறேன். இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் தான் சொல்லுங்க. நீங்க வழக்கமா வைக்கிற குடிசாட்டு இருக்குல்ல, அதாவது பிஜேபியோட பிடிஎம் சொல்லிட்டு அதை நீங்க வைக்க வேண்டிய தேவை கிடையாது. யாரோட பிஜேபியோட பிடிஎம் யாரு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு. நாங்க வேலை தூக்கினா அவனும் வேலை தூக்குறான், நாங்க வந்து திருமான்னு சொல்றோம் அதே தான் வந்து விஷ்ணு சொல்றான் அப்படின்னு சொல்லி எல்லாம் உருட்டுறாங்க. இந்த உருட்டுலாம் உருட்டாதீங்க, சுத்த கேவலமா இருக்கு. அதாவது யாரு முத
முதல்ல சொன்னா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. உண்மையிலேயே இந்த வேல் அப்படிங்கறதும் இந்த திருமாலும் யாருடைய அடையாளங்கள் அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்கு. நாங்கள் எங்கள் திணை சார்ந்து திருமால் வந்து எங்களுடைய முன்னவர், எங்களுடைய மூத்த இனத்தை சார்ந்தவர். அதனால அந்த அடிப்படையில் எங்க முன்னோர் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வழிபடுறோம். முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு எங்களுடைய மரபு. அந்த அடிப்படையில் நாங்கள் வழிபடுறோம். அவன் சொல்லுற எங்கேயோ கற்பனைக்கு எட்டாத பொய் புராணங்கள்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணுக்கும் எங்களுடைய திருமாலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி முருகன் அப்படிங்கிறவன் எங்கள் இனத்துடைய அடையாளம். அந்த இனத்தினுடைய அடையாளத்தை தான் நாங்கள் முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு அப்படிங்கிற இடத்துல அவருடைய வேலையும் சேர்த்தே நாங்கள் வந்து வழிபடுறோம். இது உனக்கும் தெரியும், ஆனாலும் வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து இதை வச்சே தான் தொடர்ச்சியாக உருட்டுறீங்க. உருட்டு வந்து எப்பவோ வந்து ஓஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அப்படி உருட்டுறதுனால உங்களை யாரும் நம்ப போறது இல்லை. ஏன்னா அப்படி உருட்டுறது நீங்க உண்மை அப்படின்னா திராவிடத்தோடைய அடிநாதமே வந்து கடவுள் மறுப்பு, மூட நம்பிக்கை, ஒழிப்புங்க. அதைத்தானே சொல்லி பேசிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த ஐயா கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த ஐயா அண்ணாத்துறை அவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய கொள்கைகள் எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சில சான்றுகளை பார்க்கலாமா. முதல்ல ஐயா அண்ணாத்துறை எடுத்துக்கலாமே, முதல்வர், முன்னாள் முதலமைச்சர் சிஎன் அண்ணாத்துறை அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரு. அது அவர் சொந்தமா சொல்லல, அதுவும் தமிழ் பக்தி இலக்கியங்கள் வந்து சுட்டுட்டு வந்து சொன்னதுதான். ஐயா கலைஞர் அவர்கள் பயங்கரமா கடவுள் மறுப்பு பேசுவாரு, சரியா. ஆனா ஆந்திரால இருந்து வந்த அந்த புரோகிதர்களை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவங்க கிட்ட வந்து இவங்க வீட்டுல வந்து யாகம் வளர்ப்பாங்க, எல்லாமே செஞ்சுப்பாங்க. அதுக்கடுத்து ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், முதலமைச்சர் ஆன உடனே ஆந்திரால இருந்து பிரசாதம் வரும். இதுவே முத்துராமலிங்கத்தருடைய நினைவிடத்துல போய் திருநீர் பூசினாங்கன்னா அது அங்கேயே அடிச்சிருவாரு. ஆனா ஆந்திரால இருந்து வந்ததுன்னா அதை வீட்டுக்குள்ள வர வச்சு வாங்கிப்பாரு. கேட்டா வந்து நாகரீகமா வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சரை சந்திக்க வரவங்க முதலே வந்து நேரம் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வருவாங்க. அப்போ கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது, நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி தடுக்க வேண்டியதுனே. வீட்டுக்குள்ள வந்து வர வச்சு சந்திச்சுட்டு அப்புறமா நாகரீக அடிப்படையில வந்துட்டாங்க அதனால வாங்கிட்டேன்னு சொல்றதுன்னா உருட்டு. அப்போ எந்த இடத்துலயும் வந்து ஆரியர்களுடைய அடிவடையெல்லாம் தொடர்ச்சியா இருக்கிறது இவங்க தான். வீட்டுக்கு வெளியே ஒரு உருட்டு, வீட்டுக்கு உள்ள ஒரு உருட்டு, இதுதான் இவங்களுடைய அரசியல். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு அறநிலையத்துறை அமைச்சிருக்காரு சேகர் பாபு, அவர் செஞ்சதெல்லாம் வந்து வரிசையா சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லா சொல்லலாம், அவ்வளவு செஞ்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பிஜேபியோட பிடிமா தெரியல, அதெல்லாம் ஆரிய அடிவரடித்தனமா தெரியல. ஆனா வந்து நாங்க செய்யறது உங்களுக்கு ஆரிய அடிவரடித்தனமா தெரியுது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. மொத்த கதையும் தீர்ந்து போச்சு. இவங்க சொல்றதுக்கு புதுசா கதையும் கிடையாது. தமிழர்கள்கிட்ட, தமிழ் தேசியர்கள்கிட்ட நீங்க வந்து தோற்க ஆரம்பிச்சிட்டீங்க, வீழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கறத நீங்களே உணர ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி உணர ஆரம்பிச்சதுனால வரக்கூடிய உலகம் தான் இப்ப திருமுருகன் காந்தி பேசுறது, ராஜீவ்காந்தி பேசுறது, இன்னும் இளைய தினத்துல பல உடன்பிறப்புகள் கதறது. நீங்க தொடர்ச்சியா கதறிக்கிட்டே இருங்க. காலம் எங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ஒன்றியத்துல பிஜேபி, ஒரு பக்கம் இங்க மாநிலத்துல திமுக. அதாவது 10 வருஷம் அதிமுக உட்கார்ந்து இங்க வந்து அடிமை ஆட்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக வந்து பிஜேபியில கொத்து அடிமையா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னதான் ஊடகங்களை உருட்டு உருட்டுன்னு உருட்டுனாலும் மக்களுக்கு நிதர்சனமா தெரியும். தேர்தலில் கொடுத்த எந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை இவங்க. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் கூட பரவாயில்ல, பொதுமக்கள் சந்திக்க வர இடத்துல அநாகரிகமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா பாக்குறாங்க பல அமைச்சர்கள். அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு பல விதங்களை வரியை போட்டு விலையை போட்டி மக்களை வந்து படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறாங்க. டாஸ்மார்க்கை மூழ்கவும் பல பெண்கள் தாலியா இருக்கிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாஸ்மார்க் நாங்கள் நடத்திய தெரிவுங்கிறதுலையும் உறுதியா இருக்கிறாங்க. சொன்னதெல்லாம் காத்துல பறக்க விட்டாங்க. இதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க என்னதான் உருட்டினாலும், நீங்க என்னதான் ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் இனிமேல் நீங்க எழுந்து நிக்க போறதில்ல. யார் உண்மையா இந்த இனத்துக்காக நிக்கிறாங்க அப்படிங்கறத நவம்பர் 1ஆம் தேதி நடந்த பேரணியிலேயே நீங்க பார்த்துருப்பீங்க. அன்னிலிருந்தே உங்க தூக்கம் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதுக்கப்புறமா தான் உங்களுடைய கதறல்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதும் தெரியுது. கதருங்க, தொடர்ச்சியா கதருங்க. அப்படி கதற கதறதான் நீங்கள் யார் அப்படிங்கிற சாயம் மக்கள் மத்தியில் விளக்கும். நான் யார் மக்களுக்கானவர்கள் அப்படிங்கறதும் மக்களுக்கு தெரிய வரும். அடுத்த தேர்தலில் நாங்க கூட நினைச்சோம் 2031 வரைக்கும் கூட காத்திருக்கணும் என்று. இல்ல இல்ல, 2026லயே தமிழர் நாடு, தமிழர் வசம் வரும், நாம் தமிழர் கட்சி இங்கு ஆட்சி அதிகாரத்தில் அமையும், திராவிடம் மொத்தமாக மிச்ச சொச்சம் இல்லாமல் புதைக்கப்படும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. தொடர்ச்சியாக கதறுங்கள், பார்த்து ரசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.